வெல்கம் டு ஸ்ரீ மகாராஜா கிச்சன். இன்னைக்கு மகாராஜா கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெல்லிக்காய் ஜூஸ், ஆம்லா ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப சக்தி மிகுந்ததுங்க. இது எப்படி செய்யலான்னு காமிக்கும். நெல்லிக்காய் ஜூஸை நம்ம ரெண்டு விதமாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஹனி கலந்து ஒரு 100 கிளாஸ் வாட்டரில் 2 ஸ்பூன் நெல்லிக்காய் ஜூஸ் விட்டுட்டு அப்படி குடித்தோன்னா அது வந்து பித்தம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியாகும். பித்தம் வாந்தி எடுப்பாங்க, அந்த மாதிரி தலை சுத்தல் அந்த மாதிரி இதெல்லாம் சரியாகும். இன்னொரு விதம் எப்படின்னா, ஒரு 100 ml ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். இது கூட இந்த இஞ்சியை நல்ல சார் எடுத்துட்டு, இந்த இஞ்சி சார் எடுத்து அதை சேர்த்துட்டு இந்த ஹாட் வாட்டர் கூட அதில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூனு நெல்லிக்காய் ஜூஸ் சேர்த்து நம்ம காலையில் விடிய காலையில் குடித்தோம் அப்படின்னா உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் குறைஞ்சி உடல் எடை குறையும். அப்படி அந்த உடல் எடையை குறையணுங்கிறவங்க, அந்த மாதிரி கெட்ட கொழுப்பு குறையணும் அப்படின்னு விரும்புகிறவங்க அந்த மாதிரி குடிக்கலாம். ஸோ ரெண்டு விதமாக குடிக்கலாம் இந்த நெல்லிக்காய் ஜூஸை. நெல்லிக்காய் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய உடையது. குழந்தைங்க நெல்லிக்காய் எந்த விதத்தில் கொண்டாலும் எடுத்துக்கலாம். இது அவிச்சு சாப்பிட்டாலும் சரி, ஊறுகாய் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, நம்ம அந்த நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் எப்படி சாப்பிட்டாலுமே அதோடய சத்து நம்ம உடம்புல அப்படியே சேரும். இப்போ நான் நெல்லிக்காய் ஜூஸ் போடுறதுக்காக நாலு நெல்லிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரே 1 ஸ்பூனு ஹனி எடுத்திருக்கேன், தேன் எடுத்திருக்கேன். இது வேறு எந்த சர்க்கரையோ சீனியும் நான் ஆட் பண்ண போகிறதில்ல. இதை முதல்ல ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதுலேருந்து ஜூஸ் எடுத்து ஹனி சேர்த்து நம்ம குடிக்கலாம். அவ்வளோ பாருங்கள், இந்த மாதிரி மசாலா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இதை அப்படியே இந்த ஜல்லடையில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் ஒயிட் கிளாத் கூட இதுக்கு எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு அரைக்கும் போது தேங்காய் துருவல் மாதிரி வரும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுங்க. இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இதில் அலம்பி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் அரையாமல் இருந்தது அப்படின்னா இங்கே திருப்பி கூட போட்டு அரைச்சிக்கலாம். இது நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு, இதில் இனிமேல் அரைக்க முடியாது. பாருங்க, இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக அதிலேருந்து ஜூஸ் வந்துருச்சு, ஜூஸ் எல்லாம் வந்துருச்சு இதிலேருந்து நெல்லிக்காய் ஜூஸு. இதே இப்போ நல்ல ஊற்றிக்கிறேன். இது கூட நம்ம 1 ஸ்பூன் ஹனி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எந்த டைம்லனாலும் குடிக்கலாம். மார்னிங் டிஃபன் முடிஞ்சு மதியத்துக்குள்ளே எந்த டைம்லனாலும், மதியம் இந்த மாதிரி எந்த டைம்லனாலும் கொடுக்க, உடல் சூட்டை குறைக்கக்கூடியது, மலச்சிக்கலை நீக்கும். இது செஞ்சு பாருங்கள். இது இன்னொரு விதமாக எப்படி செய்யலான்னா, இந்த ஜிஞ்சர் சார் எடுத்துகிட்டு வெந்நீரில் இப்போ எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஜூஸு, அந்த ஃபஸ்ட்டு உள்ள அந்த ஜூஸை மட்டும் கலந்துட்டு நம்ம சாப்பிட்லாம். மார்னிங் குடித்தோம் அப்படின்னா உடல் எடை குறையும், கெட்ட கொழுப்பெல்லாம் உடம்புலேருந்து நீங்கும். பாருங்க, நெல்லிக்காய் ஜூஸ் ரெடியாகி வளரும். இதை லிக்விடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைமுடிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். தலைமுடி உதிர்தல் வந்து ரொம்ப கம்மியாகும், பித்தம் கெட்ட கொழுப்பு நீங்கும், உடம்பு சூடு குறையும். சர்க்கரை நோய்க்கு இது ரொம்ப நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. இது சர்க்கரை நோயை அவ்வளோ கட்டுப்படுத்தும். இது செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்ரீ மகாராஜா.